கோவிட் 19 நோய் தொற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் சீனா தாமதப்படுத்துவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. உலகிலேயே முதன் முதலில் இந்த கொடிய நோய் தாக்குதலை எதிர்கொண்டது சீன அரசாங்கம்தான் என்றும், நோய் தொடர்பான தகவல்களை சீனாவிடம் இருந்து அறிந்து கொள்வதற்கு விஞ்ஞானிகளும் நிபுணர்களும் காத்திருப்பதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய மைக் பாம்பியோ, தாமதப்படுத்தும் ஒவ்வொரு நொடியும் உலக மக்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்று கூறினார். மக்களை பாதுகாப்பதற்காகவே கோவிட் 19 தொடர்பான தகவல்களை தாம் எதிர்பார்ப்பதாகவும், இதில் எந்தவிதமான அரசியல் விளையாட்டுகளும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார்.